இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். மோசேயினுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக் கொள்கின்ற பொழுது ஆண்டவராகிய தேவன் அடிமைத்தனத்தில் இருக்கிற எகிப்தின் காணப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே அழைத்து வரும்படியாக அழைத்தார். அவர் அப்படி அழைத்து வந்த பொழுது வனாந்தரமாய் அவர்களை வழிநடத்தி வந்தார் என்று பரிசுத்த வேதாகமத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எப்பொழுதெல்லாம் இவர்கள் கலகம் பண்ணினார்களோ, அல்லது எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்களோ, அப்பொழுதெல்லாம் மோசே கர்த்தரை நோக்கினார் என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இந்த ஜனங்கள் அப்பத்திற்காகவும் இறைச்சிக்காகவும் முறுமுறுக்கிறார்களே என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு காடைகளையும் இறைச்சியையும் கொடுத்தார் என்று நாம் பரிசுத்த வேதாகமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். தாகத்தினாலே நிறைந்து காணப்பட்ட பொழுது மாரா என்ற இடத்திற்கு வந்தபோது அத்தண்ணீர் கசப்பாய் இருந்ததனாலே தேவனை நோக்கினான். ஆண்டவர் அந்த மாராவின் கசப்பை மதுரமாய் மாற்றி போட்டார் என்பதை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தருக்கு நேராய் வழி நடத்துகின்ற அனுபவத்திலே நான் தேவனோடு கூட அமர்ந்திருக்க வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஜெபத்திலே காத்திருக்க வேண்டும், எதற்கெடுத்தாலும் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்ற வசனங்களை நாம் இங்கே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். ஜனங்களை இயேசு பண்டையை நடத்துகிற அனுபவத்திலே நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியானவர்களாக காணப்படுகிறோமா? ஜெபத்திலே காத்திருந்து ஜனங்களை வழிநடத்தும்படியாய் நாம் அழைப்பை பெற்றிருக்கிறோம். ஜனங்கள் வித்தியாசமானவர்கள், ஆனால் ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிற ஜனங்களுக்காக கர்த்தரிடத்திலே முறையிடுகிற ஜனங்களுக்காக கர்த்தரை நோக்கி பார்க்கிற அனுபவம் நம்மிடத்திலே நிறைவாய் இருக்க வேண்டும் என்று மோசேயின் அனுபவம், மோசேயின் வாழ்க்கை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. நாம் எப்பொழுதும் கர்த்தரையே நோக்கி பார்ப்போம், அவரே சார்ந்து கொள்வோம். அவர் திருச்சபைகளிலே, கர்த்தருடைய பரிசுத்த சபைகளிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென், ஆமென்.